பெங்களூர் தமிழ் அச்சு சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி விந்தாளு தாங்க பார்க்க போறோம். எஸ், என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி நான்வெஜ் செய்யறேன், அதுவும் சிக்கன் விந்தாளுவை இன்னைக்கு நான் எப்படி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரே ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. எஸ், எனக்கு நான்வெஜ்ஜே டேஸ்ட்டாக வரலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு ரெசிபி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த விந்தாளுவை என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக பாருங்கள். வாங்க இப்போ இந்த சிக்கன் விந்தாளுவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த விந்தாளு செய்யறதுக்கான ஒரு குட்டியாக ஒரு பவுடர் மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய், அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன டீஸ்பூனில் சீரகமும் இதோட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 5-6 அல்லது ஒரு 5 அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி முந்திரி எடுத்து அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். முந்திரி உடச்சி கூட போட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு சோம்பும் போட்டுக்கலாம். இது எல்லாமே கொஞ்சமாக வறுபடுற வரைக்கும் ஒரு 2-3 செகண்ட் மட்டும் இதை விட்டுலாம் வறுபடுறதுக்காக. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைக்கணும். ஓரளவுக்கு கலர் மாறினாலே போதும், ரொம்ப வந்து நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னா அது கருகி போயிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ சிக்கன் விந்தாளுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் பேப்பர் பவுடர், அது கூட சாஃப்டாக வரதுக்காக கொஞ்சமாக வந்து கர்டு, இதை நல்லாவே வந்து 3 மிக்ஸ் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்பைசஸ் எல்லாம். ஸோ இப்போ நம்ம அதை வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போது இந்த ஸ்பைசஸ் கூடவே ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை ஒரு 2 தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போது ஒரு சின்ன துண்டு பட்டை, அது கூட வாசனைக்காக 2 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ்க்குரிய பவுடர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹோல் ஸ்பைசஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய சைஸில் இருக்கிற ஆனியன்ஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வந்து ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லாவே பொன்னிறம் ஆயிடுச்சுன்னு. இந்த டைமில் நாம் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸ்லாம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ஒரு 1 அல்லது 1-2 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா எந்த ஒரு தண்ணியும் ஊற்றாமல் ஒரு 1 மினிட்க்கு அப்படியே வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயோடு. இப்போது இந்த சிக்கனோட ஒரு 1/2 அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுந்தது இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், சிக்கன்லேருந்து சூப்பராக ஜூஸஸ்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போது மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியோட சேர்த்து அந்த கிரேவியை இந்த டைமில் இந்த சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்சி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாவே இன்னும் ஜூசஸ் வெளியே வந்திருக்கு அப்படின்னு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பருத்து அரைச்சி போட்டிருக்கோம். நம்ம மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் மட்டும் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கோரியண்டர் பவுடர், மல்லித்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பவுடர் அல்லது மட்டன் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூனில் சோம்புத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லாவே வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சு எல்லா பக்கமும் மசாலா படும்படியாக ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் ஓப்பன்லேயே. இப்போது இந்த மசாலா கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கை இதில் நாம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய பிக் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி இதோட நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா எல்லா மசாலாவோட சிக்கனோட படும்படியாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி எதுவும் ஊற்றாமல் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இந்த மசாலா கூட அந்த எண்ணெயோடையே இந்த பொட்டேட்டோ வேக விடலாம். இப்போது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு சிக்கன் நல்லாவே வெந்திருக்கும். இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இதை நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சோயா சாஸ் பிடிக்கலைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஃப்ளேவர் சேர்த்தும் போது சிக்கன் கிரேவி இன்னுமே சுவையாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி இதில் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ண எல்லா தண்ணியுமே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் விந்தாலும் நல்ல ஒரு கிரேவியை கொடுத்துருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்மளோட இந்த சிக்கன் விந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான சூப்பரான ஃபுட்டோட நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஆன்சல் தன் பாய் ஃப்ரெண்ட் ஆங்கிலோ தமிழ்ச்சி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.